பவர் கிளாஸ்ன்றது 40 ரூபாயிலேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்புவீங்களா? எங்கள் கிட்ட கிடைக்கும். இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் 70 ருபீஸ்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் நாங்கள் கொடுக்கறது 40 ருபீஸ் ஒன்லி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம். 300ல இந்த ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு செட் வாங்கினாங்கன்னா 799 கொடுக்குறோம். ஸ்பேர் 280. 280 ஒன்று வாங்கினா ஒன் ஃப்ரீ. அதுக்கு ஒரு சொல்யூஷன், தனியாக 80 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கணும். ஆஹா, 280க்கு ரெண்டு செட்டு. இந்த ஃப்ரேம்லாம் போட்டிங்கன்னா வித் ஸ்ப்ரிங்கு, கிட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கூட ஓரளவு தாங்கும். அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு உடையாது. இதெல்லாம் வந்துட்டு 100 ருபீஸ் தான். அவெஞ்சர்னு பேர் வரும். டியூல் டோன் 500 வித் ப்ளூ கட் லென்ஸ். நல்லா எழுந்த ஜி, எனக்கு பயமா இருக்கு. உடஞ்சா ஒன்றும் பயப்பட தேவை. இந்த பேய் படத்துல மாதிரி ஒரு லென்ஸ் காமிக்கிறேன். ஆமா, இல்லை இதான் இல்லை பேய் படம். நீங்களே போடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு, காலேஜ் படிக்கும் போது போட்டது. எப்படி இருக்கு? வேற இருக்கா கண்ணு வேணும்னு கேட்டியாமே. அச்சோ, எவ்வளவு பொறை இருக்கு. நல்ல பையன். அட்டாச்மெண்ட் போன்றது பார்த்துட்டு மேக்னெட் டைப் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஸ்பெக்ஸ் வேணும். செஞ்சு காமிக்கிறீங்களா? ஹேண்ட்மேட்லேயே செஞ்சு காட்டுறேன். ஹேண்ட்மேட் ஸ்பெக்ஸ் நான் தான் போடப்போறேன். ஷேப் வந்துடுச்சா? உங்கள் டெமோவை வச்சு பார்த்தா கிளியராக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கு. பா, பழியர்னு தெரியுது. சுமக்கல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இன்னைக்கு நாங்கள் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரான்சிஸ் ஜோசப் ஸ்ட்ரீட், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்வே பாரிஸில் இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பெக்ஸ் மார்க்கெட். மேபி லொக்கேஷன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ஸ்பெக்ஸுக்குன்னு ஒரு மார்க்கெட் சென்னையில் இருக்குது, அது மூலம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ஃபுல்லாகவே ஸ்பெக்ஸ் தான் கிடைக்கும். இதில் வந்து ஒரு செம்மையாக வந்து ஆஃபர்லாம் போட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டில் நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கும். கரெக்டாக வந்து ஹைகோர்ட் இருக்கும். அந்த ஹைகோர்ட்லேருந்து ஆப்போசிட் ஸ்ட்ரீட் தான் அது. நான் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் போடுறேன். அண்ட் வந்திருக்க ஷாப் பேரை நீங்கள் பார்த்தா தெரியும், ஸ்ரீ ஐயங்கரன் ஆப்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீல்டில் வந்து 100 இயர்ஸ் வந்து இவரோட கிராண்ட் ஃபாதரோட ஃபாதர்லேருந்து இருக்கிறவங்க, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரீட்டைல் இண்டஸ்ட்ரியிலேயுமே ஒரு 12 வருஷமாக இருக்காங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த லென்ஸ் மேக்கிங்லாம் இருந்தவங்க, இப்போ வந்து 12 இயர்ஸாக இதுலேயே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புது பிரான்ச். இந்த பிரான்ச்சில் தான் வந்து ஆஃபர் இருக்கும். அண்ட் உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு நீங்கள் ஸ்ரீ ஐயங்கரன் ஆப்டிஷியன்ஸ் இந்த பிராண்டை பார்ப்பீங்க. இவங்க வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட தான் பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் நார்மல் பவர் கிளாஸ் அதாவது ப்ளஸில் இருக்குது அப்படின்னா ஒரு 40 ரூபாயிலேருந்து எக்ஸ்பெக்ட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கட்டு அப்புறம் எல்லாம் போட்டு இப்போ இருக்க ட்ரெண்டி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் 7 99க்கு கொடுக்குறதா அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் நான் அந்த கடைக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு ஷாப் தான். இப்போ நேராக உள்ளே போகும் ஓனர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேஸ்ட் கடை வச்சு வந்துடலாம். அண்ட் நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு பவரில் வந்து நான் லென்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கூலிங் கிளாஸ் அப்படின்றது நான் ஸ்பெக்ஸ் போகிறதுனால யூஸ் பண்ணதில்லை. எனக்குன்னு ஒரு கூலிங் கிளாஸுமே நாங்கள் வாங்க போகிறேன், அது பவர் இன்ஜெக்ட் பண்ணி. ஸோ அதையும் வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு ஒன்று நான் பார்ப்போம். ஸோ வாங்க முடியல, போகலாம். ஸோ மக்களே, ஸ்ரீ ஐயங்கரன் ஆப்டிஷியன்ஸ். ஸோ இது உள்ளே வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட புது பிரான்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட எம்டி ஓனரை பார்ப்போம். ஹாய், வணக்கம். என் பேர் எப்படி இருக்கீங்க? ஜெகதீசன் என் பேர். நல்லா இருக்கேன் சார். எவ்வளோ வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 100 இயர்ஸாக எங்கள் ஃபேமிலி இருக்குங்க. எல்லாமே வந்துட்டு பவர் லென்சஸ்ஸு கிளாஸ் செய்கிற காலத்துலேருந்தே இருக்கும். பவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றும்னாலும் இங்கே கிடைக்கும். முதல்ல நாங்கள் வந்துட்டு குவாலிட்டிக்கு தான் எல்லோ இஷா அதெல்லாம் போட மாட்டோம். பக்காவாக ஒயிட்டு செலக்ட் பண்ணி போடுவோம். ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுலாம் இல்லை. மார்க்கெட்டில் பெஸ்ட் இருக்கும் எங்களுக்கு. ரெண்டு ஷாப் இருக்கு நீங்கள், எது எது எந்தெந்த ஷாப்பு? அது 35 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸ்டார்டிங்ல அதுல ஆஃபர் கிடையாது ஜி. ஓகே, இதுலதான் ஆஃபர். இது வந்து ஆஃபர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. 12 வருஷம் ஆனதுனால நான் ஏதோ ஒன்று பண்ணணும், மக்கள் கிட்ட மறுபடியும் போய் சேரணும்ன்ட்டு எங்களுக்கு ஒரு இது இருந்தது. அதை 12 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டோம். மக்களே, நான் உங்ககிட்ட வந்ததுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிளாஸ்ன்றது 40 ரூபாயிலேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்புவீங்களா? இவங்ககிட்ட கிடைக்குது. ஆமாம், எங்கள் கிட்ட கிடைக்கும். இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் 70 ருபீஸ்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் நாங்கள் கொடுக்கறது 40 ருபீஸ் ஒன்று. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் பவர்ஸ், விச் மீன்ஸ் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஷார்ட் நியர் விஷன் ஒன்லி. 12th anniversaryல ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரீடிங் கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப குறைவாக தரோம் நாங்கள். ஓகே, பெஸ்ட்டாக கொடுக்கும். கொஞ்சம் சமோசா சாப்பிட்ற கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்ஸ் கிடைக்குது. ஆமாம், இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கல, ஸ்பெக்ஸ் வந்து 3 மாதம் 6 மாதம் இருக்கும். என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க இது? இது வாங்கின இடம் ஒரு பெரிய இடத்துல தான் வாங்கினது. ஐ மீன் பிராண்ட்ஸ் வரும். ஓகேவா, நான் பேர் சொல்லுவேன். அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்பெக்ஸ் வாங்கும்போது எனக்கு 5000 அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுத்தாங்க. ஒன்று வாங்கினா 3500 நாங்க, அதனால ரெண்டாக வாங்கினேன். இதே மாதிரி என்கிட்ட கோல்ட் ஃப்ரேம் ஒன்று இருக்கு. இது என்ன பவர் இருக்கும் உங்களுக்கு? ஒன்று வந்து -3, ஒன்று -2.8. இது இருக்கும் சிலிண்டர்கள் தான், ஸ்பெரிக்கல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஐ மட்டும் சிலிண்டர்கள் இருக்கு, லெஃப்டில் ஸ்பெரிக்கல் தான் இருக்கு. பார்த்ததே சொல்ல முடியும். 100 இயர் ஃபேமிலிங்க, இப்படி எடுத்து பார்த்தாவே வந்து கண்டுபிடிச்சிருவோம் ப்ரோக்ரஸிவ் என்ன. ஒரு ஸ்பெக்ஸ்னா என்ன காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? மைனஸ் பவர் சொல்றது. இதே மாதிரி டிசைன் வித் இன்க்ளூடிங் கிளாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1200 1000 ருபீஸ் அது மாதிரி கொடுக்க முடியும். சரிங்க ஜி, இப்போ எனக்கு ஓகே. இப்போ உங்கள்கிட்ட மினிமமாக ஸ்பெக்ஸ்
அப்படின்னா என்ன பட்ஜெட்லேயும் ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூல் பசங்களுக்காக 300ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். டூ சிலிண்டர் வர 4 வித் 2 வரைக்கும் கிட்ஸுக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம். ஐடி கார்டு காசு வாங்கிக்கிறோம். அவர் ரெண்டு செட்டு வாங்கினாங்கன்னா 799 கொடுக்குறோம். ப்ளூ கோட்டோட வேணும்னா சிங்கிள் பீஸ், சிங்கிள் பீஸ் வாங்கினா 500 வாங்கிக்கோங்க. 500 இது வந்து எல்லாருக்குமே, எல்லாருக்கும் அப்படிலாம் கிட்ஸுக்கு கிடையாது, எல்லாருக்குமே. சரி நம்ம ஃப்ரேம் மாடல்ஸ் பார்ப்போமா? ஆ பார்ப்போம். சின்ன பசங்களுக்கு இந்த இது பாருங்க, இந்த ஃப்ரேம்லாம் போட்டிங்கன்னா வித் ஸ்ப்ரிங் கிட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கூட ஓரளவு தாங்கும். நல்லா போட்டு வரையுமா? அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு உடையாது. ஓகேவா? முழுகி காமிக்கிறாரப்பா. இது பார்த்தீங்கன்னா அதான் 400 வித் ப்ளூ கோட்டோட. ப்ளூ கோட் நார்மல்னா 300 லென்ஸு சேர்த்து தானே சொல்லுங்க? வித் லென்ஸோட தான். ஏங்க நாங்கள் மேனுஃபேக்சரர் இருக்கோங்க, மேலே சர்வீஸ் சென்டருங்க, அதனால நாங்களே இதை செய்யறதுனால உங்களுக்கு கம்மியாக தர முடியும். எனக்கு ஒரு ஸ்பெக்ஸ் எனக்கு வேணும், எனக்கு செஞ்சு காமிக்கிறீங்களா? ஆ பண்ணுறேன். நீங்கள் ஒரு லைவாக ஒரு ஸ்பெக்ஸ் மேக்கிங் இல்லை, ஹேண்ட்மேட்லேயே செஞ்சு காட்டுறேன். ஹேண்ட்மேட்லே நீங்கள் வாங்குற ஸ்பெக்ஸையே நான் செஞ்சு காட்டுறேன். ஹேண்ட்மேட் ஸ்பெக்ஸ். ஆமாம், நான் போடப்போறேன். இது இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி ஸ்பெக்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஆஃப்ரிங் ஆஃப்ரிங்கும் வந்துட்டு அதே 400 ரூபீஸ் தான். இது மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்தீங்களே ஜி உங்களுக்கு வேணும்ன்ட்டு, டிசைனர் ஸ்பெக்ஸ் தான். ஆ இதெல்லாம் 1000 ரூபீஸில் ப்ளூ கட்டோடு கொடுக்குறோம். ஓகேங்களா? டிசைனுக்கு தர பிராண்டோட காஸ்ட்லி ஆடப் ஆகுறது, ஆடப் ஆகாது. இது மாதிரி ஃபேன்சி ஐட்டம் கூட இருக்கு. இப்போ இருக்க 2K கிட்ஸில் இந்த மாதிரி தானே போடுறாங்க? ஆமாம். நல்லாவே இல்லையா? வேற டைப் கொடுக்குறான். ஜென்ஸுக்குன்னு வேற மாடல். இது செம்மையாக இருக்கும். உள்ளே வந்து மெட்டல் இருக்கு இல்லையா? மெட்டல் இந்த பக்கம். ஆ சைடு மெட்டல் சார், ஃப்ரண்ட் ஷெல்லு. நோஸில் மார்க் வராது. நல்ல பையன் மாதிரி இருக்கு. இது எவ்வளோண்ணா வரும்? இதெல்லாம் நீங்கள் கேட்ட ரேட்டு தான், அதை தான் 800-900 அப்படி அந்த ரேஞ்ச் போகணும். அந்த ரேஞ்சு தான் வித் ப்ளூ கட்டோட, வித் ப்ளூ கட் லென்ஸோடங்க. வெறுமனே வந்து நார்மல் கிடையாது, அதே சொல்லிடுது. ஆக்சுவலி ஸ்பெக்ஸை இப்படி ஒரு கையில் கழட்டவே கூடாது, இப்படி கழட்டவே கூடாது. பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் இப்படி தான் இருக்கும். நானும் அப்படி தான் கழட்டி கழட்டி பழக்கனால கை போயிடுறாங்க. என்னங்க இது நான் போட்டிருந்த மாதிரியே இல்லை, அதில் இல்லை, அதில் டைமண்ட் கட்டுது. ஆ டபுள் ட்ரிம், டபுள் ட்ரிம், டபுள் ட்ரிம். அதே டிசைன் ஸ்டீல் வேணும்னா கூட கூட, இதுவும் ஸ்டீல் தான், மேலே வந்து மீனா கோட்டிங் வரும். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். சாருடைய ஃபேஸ்க்கு நிறைய மாடல் வச்சுருக்கோம். இதுல ரிம்மு வருது, இந்த நோஸ் பேட் வருது. நோஸ் பேட் அதாவது நம்ம நோஸ்ல மார்க் வரும், இதுல மார்க் வராது. லேடிஸ்க்குன்னு தனியாக கூட இருக்கு, ஆஃபர் ப்ரைஸ்ல இருக்குங்க. இந்த மாதிரி தான் இப்பெல்லாம் வாங்குறாங்க. இந்த ஸ்பெக்ஸ் மாடல் எடுத்தா அவ்வளோ 400-500 அவ்வளோதான், வித் ப்ளூ கட்டோட. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிகேட்டட் மாடல் சார். ஆ பிளாஸ்டிக் கிடையாது, இது அஷிட்டடு. இது இது வந்துட்டு டிஆர் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நல்லாவே இருக்கும், உங்களுக்கு லைஃப் கூட நல்லாவே காட்டும். பாருங்க, ஒரு கையில் கூட நீங்கள் கட்டலாம், என்ன கூட பண்ணணும். ஒன்லி 100 ரூபீஸ் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு 100 ரூபீஸ் தான். அது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவெஞ்சர்னு பேர் வரும், 100 ரூபீஸ். அதை 120 இந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகே, அவெஞ்சர்ன்ற இந்த ப்ராண்ட். ஆமாம் இருக்கும். ரவுண்ட் மாடலு ஷேப் பேண்ட்டோ, இதோ இதெல்லாம் பேண்ட்டோ ஷேப் தான். இது கேட்டை, கேட்டை பிளாக் கேட்டை. 400-500 அதுக்குள்ளேயே கட் சார். டியூல் டோன் ஜி, இது கூட 500 தான். 500 வித் ப்ளூ கட் லென்ஸ். இது இது பாருங்க மக்களே, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. நல்லா இழுங்க ஜி, ஒன்றாவது இழுங்க, காட்டுங்க இழுங்க. எனக்கு பயமா இருக்கு, உடஞ்சா ஒன்றும் பயப்பட தேவை. இழுங்க, நல்லதான். 1 வருஷம் வாரண்டி. அப்படியெல்லாம் இல்லை ஜி. இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்டபுள் கிளாஸஸ், ஃபோல்டபுள் பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ பெரிய ஃபேஸுக்கு கூட நம்ம போட முடியும். இப்போ நமக்கு வந்து இதில் வந்து இந்த மாடல். ஓகேவா? ஸோ மக்களே, இதை நாங்கள் செய்யும் போது காமிக்கிறோம். ஸோ நம்ம அடுத்ததான் எனர்ஜி பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்ணாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த குட்டி கண்ணாடி வந்து அதை ரெடி ஆகட்டும், அதை ஒன்றா நான் வாங்க போகிறேன். ஆனால் இப்போ வந்து உங்களுக்காக மேக்கிங்காக ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி, அண்ட் வந்து ஃப்ரெஷ் அரைவல்ஸ்னு சொல்லுங்கள். ஆ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ். இது வந்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேஸுக்கு ஏறும் கொஞ்சம் பிக்கர் ஃபேஸு, இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உல்ட்டாவாக இருக்குது. ஆ உல்ட்டா டைப் தான் ஜி. இப்போ இதுதான் ட்ரெண்டு, இதில் கலர் வாரிசையாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு டிரைவிங், லாங் டிரைவ் போகிறதுக்கு விட்டு போகலாம் போல எனக்கு தெரிஞ்சு. சரிங்கண்ணா, இது போகலாமா? பிளாக். ஆமாம். ஓகே, நான் இதை சூஸ் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கா? எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே அண்ணா, இது ஓகேண்ணா நமக்கு. ஆ இது மாதிரி ஓகே. சரி, நம்ம போயிட்டு கிளாஸ் செய்வோமா? ஆ செய்வோம். லென்ஸோமீட்டர் சொல்லுவாங்க இது. இதில் உங்கள் பவர் பார்க்கணும். ரைட் ஐக்கு நம்ம செக் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, ரைட் டைப்பில், ரைட் டைப்பில் பார்த்தீங்கன்னா -3 with 0.5 சிலிண்டர். வந்துட்டு லெஃப்ட் டைப் பார்ப்போம். ஒரு நிமிஷம், லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 spherical தான் இருக்குது. மேக்கிங் ப்ரொசீஜர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இங்கேருந்து தான். அதுக்கப்புறமா அங்கே போகும்போது கட்டிங் மிஷின் இதுலையா? இதில் கட்டிங் ஆகும். ஓ கட்டிங், அதான் ஹேண்ட்மேட் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு. இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல உங்கள் கண்ணாடியில் இந்த சென்ட்ரிங் கிளியர் இல்லை, இதில் நம்ம சென்ட்ரிங் பக்காவாக கிளியர் வச்சுருக்கோம். இப்போ இந்த 180 டிகிரிக்கு வந்துட்டு கிளியர் பண்ணிப்போம். இதில் ஆல்ரெடி இருக்கிறது எப்படி இருக்கும், இது கரெக்டாக வந்துட்டு இப்படி பண்ணிவிடுவோம். கோடு விழுந்துச்சா இது ரைட் டைம் போட்டு விடுவோம். எல்லாருக்கும் மேக்கிங் இப்படி தான் இருக்கும். மேக்கிங் எல்லாமே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த கண்ணாடி ஷார்ட் ஃபிட் பண்ணாது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட்டை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக மார்க் அடிக்கிறோம்.
பதார்த்தத்தை நம்ம இங்கே கொண்டு வரோம். இங்கே வந்துட்டு ஓகேங்களா, இதுவரைக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் செஞ்சதை பார்த்துருக்கீங்க. இது மேனுவலில் பண்ணுவோம். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின்லலாம் செய்யறதுக்கு லேட் ஆகும். இதிலலாம் கொஞ்சம் ஈஸி, இது ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஓகேங்களா, ஷேப் வந்துடுச்சா? உங்கள் டெமோவை வச்சு பார்த்தா கிளியராக இருக்கும், வச்சு பார்த்தா கிளியராக இருக்கும். நம்ம கிரைண்ட் பண்ணும் போது கரெக்ட் பண்ணுறோம், உங்கள் ஷேப் பிரகாரம் வந்துடும். ஓகேங்களா, ஏன் தண்ணி ஃபில் பண்ணுறீங்கல்ல? நம்ம தேய்க்கும் போது புகை வரக்கூடாது இல்லையா? ஓ, அதுக்காக. ஓ, இந்த ஸ்மோக் தான் வந்து வாட்டர்னால கண்ட்ரோல் ஆகுதுல்ல? ஆ, அதுதான். இங்கே என்ன ஒன்றும் கழட்டலாம் வராது. ஸோ ஒரு கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த லென்ஸுமே ரெடி ஆகிடுச்சு, மாட்டிகிட்ருக்காங்க அண்ணா. பார்த்துக்கோங்க மக்களே. ஆமாம், நல்லாயிருக்கு. வா, வலியிருந்து தெரியுது. அதில் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஃபங்கஸ் வந்திருக்கு. இது கிளியராக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இது மாட்டில் எவ்வளோ வரும்? இதெல்லாம் செய்யணும் 1200-1400 அந்த ரேஞ்சு தான் வரும். 1200 ரேஞ்சஸ் இது. ஆமாம், இது ஃப்ரெஷ்ஷு. என்ன தான் ஃப்ரெஷ் லென்ஸும் ஃப்ரெஷ் தான் இல்லையா? கன்ஃபார்ம். ஸோ மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யணும்னா வந்து உங்களுக்கு 1000+ வரும். நீங்கள் அஃபோர்டபுளாக பண்ணிக்கலாம், மிட் ரேஞ்சிலையும் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஹை ரேஞ்சு, பார்த்துக்கோங்க. சிம்பிளாக பண்ணிட்டு போகலாம். ஹை ரேஞ்சுன்றதை விட பிராண்டட் லென்ஸ்லாம் இல்லாமல் ஐயங்கரன் ஆப்டிக்கல் லென்சஸ் அத்தாரிட்டி கார்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயனடையலாம். நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே கான்டாக்ட் லென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒன் டைம் யூசேஜ் கூட இருக்கும். ஒன் டே கான்டாக்ட் லென்ஸுன்றது வந்து மக்கள் வந்து 1 வீக் கூட போடுறாங்க. சொல்யூஷன் மிஞ்சி போனால் உங்களுக்கு 80 ரூபாயில் சொல்யூஷன் இருக்குங்க. 135 ரூபீஸ் எம்ஆர்பி, 80 ரூபீஸ்க்கு நாங்கள் போட்டுக்கிறோம். எனக்கு இந்த பேய் படத்தில் மாதிரி ஒரு லென்ஸ் காமிங்களேன். ஆமாம், இல்லை இதான் இல்லை பேய் படம் லென்ஸ். கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும். பேர் 280 ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, அதுக்கும் ஒரு சொல்யூஷன். இது 80 ரூபீஸ் தனியாக 80 ரூபீஸ் கொடுத்து வாங்கிக்கணும். ஆஹா, 280க்கு 2 செட்டு, ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, என்ன கலர் கூட போட்டுக்கலாம். நீங்களே போடுங்க. அப்படியே இருக்குங்க, உள்ளங்களை வச்சு அதை தேய்ப்பாங்க. ஆ, தேய்க்கலாம், தேய்ங்க, தயாரமாக தேய்ங்க. அவ்வளோதான், இப்போ க்ளீன் ஆகிடுச்சா, எடுத்து போடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு, நான் காலேஜ் படிக்கும் போது போட்டது. கரெக்டாக இருக்கா மச்சான்? கொஞ்சம் ஆ, அவ்வளோதான். இது பவர் கிளாஸ் கிடையாதுங்க, ஜென்ரல். இது வந்துட்டு பிளைன் கிளாஸஸ் மட்டும்தான். இது என்ன கிரே ஜாக்கு? கிரே ஜாக் வந்துட்டு எல்லாமே போலோரைட் தான் இது. ஓ, இது செட் பண்ணிக்கலாம்ல? செட் பண்ணிக்கலாம். இது ரேட் வந்து 1000 ரூபீஸ். அவ்வளோதான், 1000 ரூபீஸ் வித் பவரோடயா? வித் பவரோட. அதை கழட்டுங்க, அதை போடுங்க. இப்போ அட்டாச்மெண்ட் போன்றோ பார்த்துட்டு மேக்னெட் டைப்பு. எஸ், அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும். ரைட், போலோரைட் கிளாஸ் தான் அது. நம்ம ஒயிட் லென்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ சன்னில் போகும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இதை போட்டோம்னா நம்மளுக்கு கூலிங்காக இருக்கும். கூலிங்காக இருக்கும், அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ். இது வந்து நைட் லைட்டுக்கு, இது வந்து ஜென்ரலு, இது ப்ரௌன். இதெல்லாம் நைட் ரைட் கிளாஸஸ். நார்மலாக கூலர்ஸ்னால் என்ன ரேட்லேருந்து உங்ககிட்ட வருது? இதை பார்த்துக்கோங்க, இது ஒரு கூலர். ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, 190. 190. ஓகே ஜி, இப்போ இதில் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சன் கிளாஸஸ் பண்ணிட்டுருவோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, உங்களால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அதே மாதிரி இதை ரெடி பண்ணி வைங்க, நான் ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் பப்ளிக் சொல்லிடலாம். ஸோ உங்கள் ஷாப் இருக்க லொக்கேஷன் எந்த இடத்துல சரியாக இருக்குது, எப்படி வரணும் சொல்லுங்கள். குரலகம் சிக்னல் இருக்குது. குரலகம்னா ஹைகோர்ட் சிக்னல். ஹைகோர்ட் சிக்னல், ஹைகோர்ட்னா அந்த வேறே மோனா கிடையாது. இந்த பக்கம் பூக்கடை சிக்னல் வருது இல்லைங்களா, அந்த மெயின் ஜங்ஷன். ஆ, ப்ராட்வே ரோடு சிக்னல். அங்கேருந்து ராஜா அண்ணாமலை மன்றம் வழியாக வந்தோம்னா ரைட், திரும்பி அதில் உடனே லெஃப்ட், உடனே லெஃப்ட், அகைன் ரெண்டாவது லெஃப்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அது மெட்ரோ ட்ரெயின் வாசல்ல, மெட்ரோ ட்ரெயின் வாசல் லெஃப்ட், லெஃப்ட் சிட்டி பேங்க் ஏடிஎம் இருக்கும், ஆர்கே ராமகிருஷ்ணா லஞ்ச் ஹோம் இருக்கும், அது நடு சந்து ஓஎம்சிஏ பில்டிங், அது நடு சந்தில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் பேர் என்ன? பிரான்சிஸ் ஜோசப் ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா பெரிய கடையில தான் இப்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம்.
ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் அப்படின்றத எடுக்கிறீங்க? எடுக்கலாம், வாட்ஸ்அப் ஆர்டர் எடுப்போம், இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதில் கூட நாங்கள் ஆர்டர்ஸ் எடுப்போம், ஆர்டர்ஸ் எடுப்போம். வீடியோ பார்த்துருப்பாங்க, மாடல்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமிச்சா போதுமா? இந்த மாடல் தான். ஆமாம், இந்த மாடல் அமிச்சுட்டு இன்ச்சஸ் வந்துட்டு சொல்லிட்டாங்கன்னா போதும். பவரோட மெஷர்மெண்ட் கார்டு, பவர் கார்டு அதை அமிச்சிடுவாங்க ஜி. இந்த ஃப்ரேமினுடைய அளவுக்கு அந்த இன்ச்சஸ் மட்டும் அவங்க இன்ச் டேப் மெஷர்மெண்ட்டே போதுமா? ஆ, இன்ச் டேப் மெஷர்மெண்ட்டே போதும். அண்ணன் வந்து நிறைய ஆஃபர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃபரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக நான் டெக்ஸ்ட்டாகவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பவருக்கு 40 ரூபான்னு சொன்னதும், அப்புறம் இந்த ப்ளூ கட் லென்ஸ் அப்படின்னு போனாலே வந்து ரேட் ரொம்ப ஹெவியாகிடும். ஒரு 400 ரூபீஸ் 500 ரூபீஸ்க்கு ஒரு ப்ளூ கட் லென்ஸே உங்களுக்கு ஸ்பெக்ஸே கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம். அண்ட் கிட்ஸாக இருந்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு ஸ்பெக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 5000 அந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டில் போகிற ஆளாக இருந்தால் அதை நீங்கள் 1500 ரூபா 2000 ரூபாய்க்குள்ள சுருக்கி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்குது, லோ பட்ஜெட்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு ஏற்ற ஒரு சரியான கண்டென்ட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீ ஐயங்கரன் ஆப்டிஷியன்ஸ் ரெண்டு ஷாப் இருக்கும், நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஷாப்பில் யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாப் வரும், ஒரு சின்ன ஷாப் வரும், 2-3 கடை தள்ளி. நானே அந்த கடையில் ஃபஸ்ட்டு நேராக போனேன். அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு 3 கடை தள்ளி வந்தீங்கன்னா இவர் கடை வந்துடும். அதாவது 2 கடை தான் இங்கே வந்து மெயின் கடை, இது பெரிய கடை. ஸோ இங்கே ஆஃபர்ஸ் இருக்கும், வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ டில் தென் ஸ்டே இன் தி பாய்ஸ், எங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்புடன் அப்புறம் பாய்ஸ், நன்றி மக்களே, பாய். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா?